எக்ஸாம் 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 எதுக்காக பயப்படுற? தோத்துடுவோம்னா இல்லை ஃபெயில் ஆகிடுவோம்னா? இங்கே பார், யுத்த காலத்தில் எதிரிக்கு முன்னாடி உன்னோட ஒரு சின்ன சிரிப்பு போதும், அவன் போர் செய்ய முன்னதாகவே தோத்துடுவான். இங்கே எதிரிங்கிறது வேற யாரும் இல்லை, உன்னோட பயம்தான். யுத்த காலங்கிறது வேற எதுவும் இல்லை, உன்னோட எக்ஸாம் ஹால் தான். முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விடு, உன் கண்களை மூடு, நான் சொல்றது அப்படியே நல்லா கேட்டுக்கோ. என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சே தீருவேன், ஏன்னா நான் ஜெயிக்க பிறந்தவேன். ஒரு க்வெஸ்சன் பேப்பரால் நான் ஜெயிக்கிறத தடுக்க முடியாது, எதுவாலையும் முடியாது. உனக்கு நீயே சொல்லிக்கோ, சரியோ தப்போ உன் பேப்பரை முழுசாக எழுது. இது உன் பேப்பர், இது உன் பேப்பர் மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற இடம், உன் வாழ்க்கையை எழுத போகிற இடம், உன் வெற்றியை எழுத போகிற இடம். உன்னை தவிர வேறு யாராலையும் உன் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. நீ ஃபேஸ் பண்ணணும் உன் எக்ஸாமை, நீ ஃபேஸ் பண்ணணும் உன் பயத்தை, உன்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடு, உன்னால் முடியுங்கிற தைரியத்தோடு ஓ போய் ஃபேஸ் பண்ணு. இங்கே படித்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணுறதும் கிடையாது, படிக்காதவெல்லாம் ஃபெயின் பண்ணுறதும் இல்லை. இதெல்லாம் வெறும் பிரம்மை. எக்ஸாமை தைரியமாக எழுதுறவன் தான் பாஸ் பண்ணுவான், ஜெயிப்பேங்கிற வெறியோடு எழுதுறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். ஒரு வெத்து பேப்பரை வச்சு வாழ்க்கையை முடிவு செய்ய போறியா? போ, போய் நீ சாதிக்க பிறந்தவங்கிற தைரியத்தோடு உன்னால் முடிஞ்சதை எழுது, தெரிஞ்சதை எழுது, தெரியலைன்னாலும் எழுது, எழுதிட்டு வா. ஏன்னா எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நீ கண்டிப்பாக சாதிப்ப. ஏன்னா நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன். நான் உன்னை நம்புகிறேன், நீயும் உன்னை நம்பு. நான் நம்புகிறேன் உனக்குள்ள திறமை இருக்குது, நான் நம்புகிறேன் உன்னால் முடியும். போய் உன் பயத்தை ஃபேஸ் பண்ணி தைரியமாக எழுது.